சென்னை அண்ணா மேம்பாலம் புனரமைக்கும் பணிகளை பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவாவேலு இன்று ஆய்வு செய்தார். இப்பாலத்தை 8.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதாவது பாலத்தின் தூண்களை GRC பேனர்கள் கொண்டு மறு வடிவமைப்பு செய்யவும், இப்பாலத்தின் கீழே பொலிவூட்டும் வகையில் பசுமை செடி வகைகள் அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதனை அமைச்சர் ஏவாவேலு இன்று நேரில் ஆய்வு செய்து வரும் மார்ச் மாதத்திற்குள் பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இம்மாத இறுதிக்குள் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை பொதுமக்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று மின்வாரிய அதிகாரிகளுடன் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 1.20 கோடி பேர் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக தெரிவித்தார். எஞ்சியவர்கள் இம்மாத இறுதிக்குள் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடலில் மீன்வளத்தை அதிகரிக்கும் விதமாக பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன் குஞ்சுகள் மற்றும் பச்சை வரி இறால்களை வளர்த்து கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய கடல் மீன்வள ஆய்வு மையத்தின் தலைவர் தமிழ்மணி தலைமையில் சுமார் 3 மில்லியன் பச்சை வரி இறால்கள் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் விடப்பட்டன. கடந்த பிப்ரவரியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை சுமார் 36 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகள் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தியில் விடப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து 5 நாள் புகைப்படம் மற்றும் டிஜிட்டல் கண்காட்சி திருச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் அண்ணாதுரை தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், நம் நாடு கோபுரத்தைப் போல வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், அதன் அடித்தளம் சுதந்திர போராட்ட தியாகங்கள் தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் என்றார். குழந்தைகள் தத்தெடுப்பு விதிமுறைகள் குறித்த அறிவிக்கை கடந்த செப்டம்பரில் வெளியானது முதல் நாடு முழுவதும் இதுவரை 691 குழந்தைகள் நீதிமன்றங்களின் மூலமாக தத்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த செய்தி அறிவிக்கையில் செப்டம்பரில் 905 தத்தெடுப்பு ஆணைகள் நிலுவையில் இருந்ததாகவும், அது இப்போது 617 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.